ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உமாஸ் ரெசிபிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி அன்னையர் தினத்துக்காக ஒரு இனிப்பு செய்யலாங்க. பச்சை பயிறு வச்சு செய்யலாங்க. பச்சை பயிறு 1 கப் எடுத்துருக்காங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கிறாங்க. வறுத்த பச்சை பயிரை குக்கரில் போட்டுக்கலாங்க. இந்தளவுக்கு வறுத்துருக்கங்க. வாயில் போட்டு பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியுங்க. 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. பச்சை பயிறு உள்ள இருக்குன்னா அதுக்கு மேலே இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. குக்கரில் மூடி வச்சு 2 விசில் வச்சுக்கலாங்க. அப்புறங்க 2 விசில் வந்துச்சு, நான் எடுத்துட்டேங்க. ரொம்ப குழஞ்சி போகக்கூடாதுங்க. தண்ணி தனியாக வடித்து வச்சுட்டுங்க. அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாங்க, ரசம் வச்சுக்கலாம். பச்சை பயிரில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. அப்புறங்க இந்தளவு நல்லா வெந்திருக்குனாங்க. நல்ல பாரம்பரியமான இனிப்புங்க. 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஜாதிக்காய் எடுத்திருக்கேங்க. வேக வச்ச பச்சை பயிரெலாம் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறாங்க. 2 சிட்டிகை உப்பு போட்டுக்கலாங்க. பச்சை பயிரை அரைச்சிட்டாங்க மிக்ஸி ஜாரில் போட்டு. இன்னும் கூட கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறங்க. 1 கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்காங்க. நாட்டு சக்கரை பிடிக்கலாம், வெல்லம் கூட போட்டுக்கலாங்க. 1/2 கப்பு போட்டு அரைச்சிக்கிறேங்க. மறுபடியும் 1/2 கப்பு போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி வெல்லம் போட்டு செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியங்க. பச்சை பயிறு வெல்லம் ரெண்டும் சேரும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு கூட. நம்ம அன்னையர் தினத்துக்காக செய்கிறேங்க. அம்மாவுக்கு வந்து நம்ம எந்த ஒரு விதமான ஸ்வீட் செய்து கொடுத்தாலும், ஸ்வீட்னு இல்லைங்க, காரம் செய்து கொடுத்தா கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எல்லா அம்மாவுமேங்க குழந்தைங்க எது செய்து கொடுத்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம இந்த மாதிரி செய்துக்கலாங்க. உருண்டைக்கு சரியாக போச்சுங்க. 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு தேங்காய் பிடிக்கணும், நிறைய தேங்காய் கூட போட்டுக்கலாங்க. கரெக்டாக இருக்கணுங்க உருண்டைக்கு. ரொம்ப லூஸாக பசைஞ்சிட்டிங்கனாக்கா பச்சை பயிர் நிறைய வெந்துருச்சுன்னா கொஞ்சம் லூஸ் ஆகிடுங்க, மாவு குழகுழன்னு போயிடும். கரெக்டாக நம்ம பச்சை பயிரை வேக வச்சுக்கலாங்க. 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்காங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேங்க. 2 சிட்டிகை உப்பு போட்டுக்கிறேங்க. தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியமாக பிசைஞ்சுக்கணுங்க. எல்லாம் கலக்கி விட்டுறேன். இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணுங்க. நல்லா கரைச்சிக்கலாங்க. இந்த வேலை செய்யும் போதே கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிடலாங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்தளவு கெட்டியமாக பசைஞ்சிருக்காங்க. அப்புறம் மாவு இந்தளவு கரைச்சிருக்கேன். உங்களுக்கு கெட்டிகமாக விருப்பம் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணியை கூட கரைச்சிக்கலாங்க. நம்ம பஜ்ஜி மாவு கரைப்போம் பாருங்கள், அதே மிளகுங்க. நம்ம எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. நம்ம கோதுமை மாவு போட்டிருக்காங்க, ரொம்ப ஆரோக்கியமாகவே இருக்குங்க. பச்சை பயிறு வெல்லம் கோதுமை மாவு எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது தாங்க. நம்ம கெட்டியமாக அரைச்சிட்டோம்னா ஆயில் அந்தளவு இழுக்காதுங்க. கொஞ்சம் மாவு லூஸாக இருந்தால் எண்ணெய் இழுத்துருங்க. எல்லா இடத்துலையும் மாவு படுற மாதிரி வச்சுக்கலாங்க. இல்லைனா உள்ளே இருக்க பூரணம் வெளியே வந்துடுங்க. ஒரு பச்சை பயிறு சீக்கிரம் வந்துடுங்க, ஒரு பச்சை பயிறு லேட் ஆகுங்க வேகிறதுக்கு. சீக்கிரம் வந்துடுன்னா நீங்கள் பாத்திரத்தில் கூட வச்சு வேக வச்சுக்கலாங்க. அப்படியே லைட்டாக திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துடலாங்க. நான் இது கூடவே ஒரு வடை செய்திருக்கேங்க, கொண்டைக்கடலை வடைங்க. அந்த ரெசிபியை வந்து அடுத்த வீடியோவில் போட்டுருங்க. வீடியோ ரொம்ப பெருசாக வருதுங்க, அதனால் அடுத்த வீடியோவில் போட்டுருங்க. கண்டிப்பாக அதையும் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த இனிப்பு நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடம்புக்கு ஆரோக்கியமான இனிப்புங்க. அன்னையர் தினத்துக்கு ஒரு ஆரோக்கியமான இனிப்பு செய்திருக்காங்க. வடையும் ஆரோக்கியமான வடை செய்யலாங்க. அடுத்த வீடியோவில் அது போடுறேங்க. அதே போல் மிச்சருக்க மாவுலாம் செய்து எடுத்துக்கலாங்க.
இதே மாவு வச்சு நம்ம ஒரு அப்பட் கூட செய்திருக்காங்க, லிங்க் தரேங்க டிஸ்கிரிப்ஷனில், விருப்பப்பட்டால் பாருங்கள். செய்து ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாங்க, நல்லாவே இருக்குங்க. தேங்க்யூ.